ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போல்லாம் நம்ம எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல நிறைய பிளாக் டாட்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் வாயை சுற்றி பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன். அப்புறம் மூக்குக்கு மேலே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே பிளாக் கலரில் ஒரு மாதிரி கோடு மாதிரி இருக்கும். அது எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கூடிய ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடலை மாவு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு, இது நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற குட்டி குட்டி ஹேரை கூட ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே பிளாக் மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் சாண்டல்வுட் பவுட்ரு, சந்தன பவுடரும் நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியும். நிறைய பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலலாம் அதிகமாக இந்த சந்தன பவுடர் தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவில் பார்த்திங்கன்னா ஜிங்க் அதிகமாக இருக்குது. நம்மளோட டேனில் நல்லாவே ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன சைஸில். இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தக்காளியில் பார்த்திங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் அதிகமாக இருக்குது. நம்மளோட டெட் செல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நமக்கு நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாம் இல்லாமல், சுருக்கமெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த லிக்யூடோட அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே ஃபேஸில் வச்சுருந்துட்டு 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் கொடுங்க. 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பார்க்க நல்லா சூப்பராக நல்லா க்ளோவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.